Hello friends, welcome to Samayal Super. Healthy ana juice recipe da paakaporo. ABC juice, apple, beetroot, carrot seithinju juice senjirukonga. Romba healthy anadhu. Weight loss pannanum nu nenikiravanga daily me idu oru tumbler kaalaila kudikala. Adhe mari skin nalla glow aavanum nu nenikiravanga. Pimples nariya irukum illengla. Andha pimples cure pandrathukku indha juice romba helpful a irukum. Apple, beetroot, carrot, moonu, rava seithu namba adichu juice potu kudikkumbodhu romba nallave result seekrama kedaikum. Kandippa neengalum idhe method la seithu paarunga result eppadi irundhadhu marakkama comment section la share pannunga. Vaanga idhu eppadi seidhunu paakalam. இதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆப்பிள் வந்து வேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மேலே மெழுகு போகணும். அதனால ஒரு 5 நிமிஷம் வெதவெதப்பான தண்ணியில போட்டு வைக்கலாம். இது நம்ம தோல் சீவிட்டு தான் எடுக்க போறோம். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வெதவெதப்பான தண்ணியில போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்ததா கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து கால்வாசி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கேரட் இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். பீட்ரூட்டும் இந்த தோல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு கேரட் பீட்ரூட் ரெண்டுமே பொடிப்பொடியா கட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா ஆப்பிளுடைய தோலும் சீவிட்டு ஆப்பிளையும் தோல் எடுத்தாச்சு. அதுக்கு மேலே ஆப்பிளையும் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மூணுமே கட் பண்ணியாச்சு. கேரட், பீட்ரூட், ஆப்பிள் மூணுமே கட் பண்ணியாச்சுங்க. கேரட் பீட்ரூட் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆப்பிள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆப்பிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ஜூஸுக்கு. இப்போ அடுத்து தான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒவ்வொன்றா கட் பண்ணது வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மூணுமே சேர்த்தியாச்சுங்க. மூணுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்க்குறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் இல்லைங்களா, அதனால் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா இந்த காயெல்லாம் மசியாது. நம்ம ஜூஸர் இருந்தால் மசிஞ்சிடும், ஆனால் மிக்ஸி ஜாரில் போடுறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சா மசியாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி திருவுனதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஜூஸராக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா செய்துட்டால் சரியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி அரைக்கும் போது தனித்தனியாக அரைச்சா தான் நல்லா மெசிஞ்சு வரும். இப்போ அடுத்ததான் லெமன் கொஞ்சம் பிழிகிறேன். கால்வாசி அளவுக்கு லெமன் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. லெமன் வாசனை பிடிக்கலன்னா லெமனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே ராவா அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடுங்க. இந்த ஜூஸ் குடித்தோன்னா ஒரு 15 நாள்லேயே நல்ல ரிசல்ட் தரும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா இந்த சக்கையை ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே இருக்க ஜூஸ் எல்லாம் மிச்சம் இதெல்லாம் இறங்கிடும். சூப்பரான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து இந்த ஜூஸில் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் ஐஸ் க்யூப் சேர்த்துல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஐஸ் க்யூப்க்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஊற்றி ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த ஏபிசி ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கேட்கும், அதில் ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.